ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பிஏ டிப்ஸ் பரத். ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு 2 பெஸ்ட் ஆயில் ஃபார் பியர் க்ரோத் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணோன்னா, எந்த கோக்னட் ஆயில் தான் இது. இப்போ நான் தம்ப்நெயில் காமிச்சிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோக்னட் ஆயில் மட்டும்தான். ஸோ எந்த கோக்னட் ஆயில் கூட வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணால் நம்ம தாடி மீசை நம்ம தலைமுடி வந்து அதிகமாக க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஒஸ்ட்டில் ஒஸ்ட்டுன்னு சொல்கிறது வந்து எதுவுமே ஒஸ்ட்டு இல்லை. கொஞ்சம் இப்போ நம்மளுக்கு வந்து எப்படி வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அது கீழே பார்த்தீங்கன்னா இருக்கிறது தான் ஒஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ வந்து அதுக்காக அது வந்து ரொம்ப ஒஸ்ட்டு கெட்டது அப்படின்னு இல்லை. ஸோ பெஸ்ட்டோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால தான் அப்படி சொல்கிறோம். ஸோ அதனால் வந்து ஒஸ்ட்டு 2 பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 5 ஆயில் கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இந்த கோக்னட் ஆயில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாடி மீசை முடி வந்து கம்பல்சரி வந்து அதிகமாக க்ரோத் ஆகும், சரியாக. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளியராக தெரிஞ்சிக்க முடியும், சரியாக. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன டவுட்னாலும் கமெண்ட்ல கேளுங்கள், நான் எல்லா டவுட்டையும் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சொல்கிற டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயில் டிப்ஸ் தான் சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ப்ரோ எந்த கோக்னட் ஆயில் ப்ரோ நம்ம வந்து அப்ளை பண்ணலாம், எது வந்து நல்லாயிருக்கும், பேராஷூட்டா இல்லை ரோபோட்டிக்கா, இப்போ பார்த்தீங்கன்னா பத்தாஞ்சலி அது மாதிரி சொல்லி நிறைய இருக்குது. நம்ம கோக்னட் ஆயிலே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கோக்னட் நான் சொல்கிறது வந்து பெஸ்ட்டு கோக்னட் ஆயிலே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கோக்னட் ஆயில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பேர், பேராஷூட்டு அது மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து எது ப்ரோ பெஸ்ட்டாக இருக்கும், நம்ம எது வாங்கி நம்ம மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக தாடி மீசை வந்து க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது மாதிரி வந்து வீடியோ போட்டதில்லை. ஸோ இதுதான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு போடுறேன். ஸோ அதனால்தான் கை. ஸோ எது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி என்ன கேட்டிங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான் எல்லாமே நல்லாயிருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோக்னட் ஆயில்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த கோக்னட் ஆயில் அப்ளை பண்ணாலும் அவங்க தாடி மீசை வந்து க்ரோத் ஆகும். இதுவே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு இது அப்ளை பண்ணால் மட்டும்தான் ப்ரோ க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பொறுத்து வந்து மாறும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விவிடியாக இருந்தாலும் சரி பேராஷூட்டாக இருந்தாலும் சரி இது ரெண்டு தான் நிறைய பேருக்கு தெரியும், விவிடி ஒன்று பேராஷூட்டு. ஸோ இது ரெண்டு நிறைய பேருக்கு தெரியும். அது இல்லாமல் மூணாவது வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாஞ்சலி ஆயில் கூட நல்லாயிருக்கும், வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பத்தாஞ்சலி கோக்னட் ஆயில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து நேச்சுரலாக ப்யூராக இருக்கும், அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் ஆயில் இருக்குது, நிறைய இருக்குது, எல்லா ஆயிலும் நல்லா தான் இருக்கும். ஸோ மெயினான ஒரு 4 ஆயில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும், பேராஷூட்டு, விவிடி, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பத்தாஞ்சலி, ரோபோட்டிக் கோக்னட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேராஷூட்டே ட்ரை பண்ணுங்கள், பேராஷூட் கிடைக்கல ப்ரோ எனக்கு ரிசல்ட் வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா மீதி ஆயில் எல்லா ஆயிலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஆயிலே பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், செக்கு நாட்டுன நல்ல தேங்காய் எண்ணெய் இருந்தால் வாங்கி அப்ளை பண்ணுங்கள், அது உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் தரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது வந்து நீங்கள் செக்கு நாட்டுன என்னன்னு கேட்டாலே தருவாங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிட்டியில் அவ்வளோ இருக்காது, நம்ம சென்னைக்குள்ளே அவ்வளோ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதுவே நம்ம கிராமத்து சைடு வந்தீங்கன்னா வில்லேஜ் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும் அது. ஏன்னா அது வந்து நம்ம தேங்காய் இருக்குல்ல அதை வந்து பியூராக ஆட்டி கானில் ஆட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆயில் தான் பார்த்தீங்கன்னா செக்கு ஆட்டணும் நல்ல தேங்காய் எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா கிராமத்து சைடில் ரொம்ப கிடைக்கும், வில்லேஜ் சைடு ரொம்ப கிடைக்கும் ஈஸியாக. இதே சிட்டி சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம், பட் ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் மோஸ்ட் ஆஃப் சூப்பர் மார்க்கெட் இருக்கும், நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தருவாங்க செக்கில் ஆட் நல்ல தேங்காய் எண்ணெய் அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. ஸோ அதை வாங்கி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வேறு ஆயிலோடு மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து தாடி மீசை வந்து க்ரோத் ஆகும் 100%. ஸோ இது வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன்னா என்னன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ. நீங்கள் வந்து எந்த ஆயில் வந்து வாங்கி அப்ளை பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த 4 ஆயிலில் எது கிடைச்சாலும் பெஸ்ட்டு தான், நம்ம பேராஷூட்டு, ரோபோட்டிக்கு, அதே மாதிரி பத்தாஞ்சலி. ஸோ நீங்கள் வந்து நான் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க, சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிலாம் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ப்ரொமோட்லாம் பண்ணலை. எது பெஸ்ட்டோ வந்து நான் அந்த ஆயில் மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து இந்த 4 ஆயிலில் வந்து நீங்கள் எந்த ஆயில் கிடைச்சாலும் வாங்கி அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும், சரியா கைஸ். ஸோ பெஸ்ட்டுன்றது ஆயிலை பொறுத்த வரைக்கும் அதான் செக்கில் ஆட்டின நல்ல தேங்காய் எண்ணெய் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அது கூட வந்து நம்ம கேஸ்ட் ஆயில் இல்லை விளக்கெண்ணெய் அது மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போதும், நல்ல ரிசல்ட் தரும்.
ஸோ இதை மீறி நான் வந்து வேறு டிப்ஸ் ட்ரை பண்ணேன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம வெங்காயத்தை வச்சு ட்ரை பண்ணலாம், பூண்டு நிறைய இருக்குது. பட் ஆனால் நீங்கள் மோஸ்ட்டாக எதை வந்து இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேட் பண்ண வந்துது இந்த ஆயிலில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் வேறு டிப்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து சில பேருக்கு செட் ஆகும், சில பேர் செட் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஆயில் வச்சே ட்ரை பண்ணுங்கள். ஆயில் வச்சு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலனா மட்டும் வேறு டிப்ஸாக வேணால் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஸோ அதேபடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து க்ளீனாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஆயில் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு தாடி மீசை வந்து ஈஸியாக க்ரோத் ஆகும், எந்த கோக்கனட் ஆயில் யூஸ் பண்ணால் ஈஸியாக தாடி மீசை வந்து அதிகமாக க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அதனால் க்ளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, டவுட்டை நான் உங்களுக்கு க்ளியர் பண்ணுறேன் சரியாக. ஸோ அதேபடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸும் போயிட்டுருக்கு, டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேராக ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு யாராவது பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சேனலுக்கு நீங்களும் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் அட்டன் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அது என்னென்ன ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 45 டேஸ்லேருந்து 15 டேஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மறந்துடாமல் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் கமெண்டில். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணோம் எல்லாமே சொல்கிறேன் சரியாக. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், தாடி மீசை முடி ஸ்கின்னுக்காகவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதேமாதிரி வந்து வெயிட் கெயினுக்காகவும் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்குனா வேணும்னா போயிட்டு இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பாருங்கன்னா மறந்துடாமல் போயிட்டு பாருங்கள், எந்த ஒரு டவுட்னாலும் கேளுங்கள், கமெண்டில் நம்ம பார்த்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம் சரியாக. ஸோ வேறு என்ன டவுட்னாலும் வீடியோ என்ன போஸ்ட் பண்ணனாலும் நினச்சிங்கன்னா மறந்துடாமல் கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம வந்து நீங்கள் என்ன வீடியோ கேட்குறீங்களோ அது ஏற்ற மாதிரி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிக்கலாம் சரியாக. ஸோ வேறு என்ன காய்ஸ், அப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருனாலும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு வந்து தாடி மீசை முடி வளரலன்னு நினைக்கிறீங்களோ ஸோ நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து 6.4 சப்ஸ்கிரைபர் கிட்டே வந்து தொடப்போகுது. ஸோ பாதி கடலை தாண்டிட்டேன், பாதி கடல் இல்லை, ஒரு 30-40% இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ரீச் பண்ணோம். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருனாலும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரியே நான் வந்து பிளாக் மாதிரி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தேன் போன வீடியோலேயே. ஸோ அதுவும் கொஞ்சம் இந்த வீடியோவில் சொல்லுங்கள், ஏன்னா பிளாக் மாதிரி வீடியோ போடலாமா, தாடி மீசை கம்பல்சரி போடுவேன், ஆனால் ஒரு 1-2 வீடியோ வந்து சேஞ்ச் பண்ணி போடலாமா, பிளாக் வீடியோ மாதிரி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா மறந்துடாமல் கமெண்டில் சொல்லுங்கள், ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும் தான் போட முடியும், அதனால தாங்க சரியா. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாமல் கமெண்டில் சொல்லுங்கள், பிளாக் மாதிரி போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள், நானும் பார்த்துட்டு சேஞ்ச் பண்ணி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும் தான் போட முடியும், அதனால தான் சரியாக. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மந்திரா நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா இப்போ தான் மந்திரா மிஸ்டர் பேட்டிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் போடக்கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்துட்டு எந்த ஒரு டவுட்னாலும் எங்கிட்ட கேட்கலாங்க சரியாக. மந்திரா ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாரும் ஷேர் பண்ணுங்கள், மந்திரா ரெட் கலர் பெல் பட்டனையும் அறுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி கைஸ்.